ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதிய பிரியா கிச்சன். இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இன்னைக்கு என்ன வச்சுருக்கேன்னா ரொம்ப ஆரோக்கியமான பச்சை சுண்டக்காய் புளி பச்சடி. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு துவரம்பருப்பு போட்டிருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். அம்மா அப்படி தான் செய்வாங்க. சூப்பராக இருக்கும். இந்த புளி பச்சடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கசப்பே இருக்காது. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிப்பச்சடி தயிர் சாதத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன். நான் சௌ சௌ போட்டு அவரைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். இங்கிட்டு சாதம், இது வந்து பச்சை சுண்டக்காய் புளிப்பச்சடி. ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சத்தானது. இது வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. அதனால் எப்போவுமே இந்த சீசன் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். சீசன் அப்போ கிடைக்கும் போது நான் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். வாரத்தில் ரெண்டு நாள் வந்து இதை அதிகமாக யூஸ் பண்ணிக்குவேன். வத்த குழம்பு, சாம்பார், பச்சடி, கூட்டு, பொரியல், வதக்கல் எக்ஸட்ரா, குருமா கூட வைக்கலாம் சப்பாத்திக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கசப்பே இருக்காது. இதோட பயன் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இது வந்து அவ்வளவா செய்ய மாட்டாங்க. இதோட மகிமை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சாம்பார், இது சாதம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் தான். இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். புளி பச்சடி அவ்வளோ சூப்பராக இருக்கும். வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்ம கசப்பானதுலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வயிற்றுல உள்ள புழுக்கள்லாம் பூச்சிகள்லாம் உடனே போயிடும். குழந்தைங்களுக்கு நல்ல ஜீரண சக்தி, பசிக்கும், நல்ல கால்சியம் அதிகமாக இருக்குது. இல்லை பாருங்கள், நம்ம உடம்புக்கு தேவையானது கால்சியம் இதிலே கிடைக்கிது. இதை அதிகமாக குழந்தைங்க வந்து கசப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க. சிலக்காய் கசக்கும், சிலக்காய் கசக்காது. அது மாதிரி இந்த மாதிரி கூட்டு இந்த மாதிரி பருப்போடு செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு அதோட பலன் வந்து அதுகளுக்கு பயனடையும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க போகலாம்.